ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் பார்ட் டூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பேட்டர்னை ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த பேட்டர்ன் லே பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த பேட்டர்னுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக பண்ணோம் அந்த பேட்டர்னில், இதில் வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் எல்லாமே எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஃபேப்ரிக் நம்ம காட்ட முடியாதுன்றதுனால பேப்பரில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் ஃபேப்ரிக்கை ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃபேப்ரிக்கோட வித்தை ஹாஃபாக திரும்ப இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு மொத்தம் 4 லேயர்ஸ் வரும். திரும்ப நான் காட்டுறேன். ஸோ எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். அகெயின் அதை திரும்ப 1 மோர் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணும். ஸோ ஃபோல்ட் பண்ண அப்புறம் ஃபோல்டட் சைட் எப்போவுமே உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஸோ ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ண அப்புறம் நம்ம பேட்டர்னை ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணணும். ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஃபோல்டட் சைடு வந்து என்னோடய பக்கமாக இருக்கணும். இது 4 ஓப்பன் சைடு, என்னோடய ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ 2 ஃபோல்டட் சைடு, 2 ஃபோல்டிங் இருக்கும், 4 ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஃபோல்டட் சைடு வந்து என்னோடய பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபோல்டட் சைடு வந்து எப்பயுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும். ஃபேப்ரிக் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க பேட்டர்ன் எடுத்து ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நெக்கோட சைடு தான் வந்து ஃபோல்டட் சைடு. ஸோ நெக்கோட சைடு வந்து நம்ம ஃபோல்டட் சைடு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணாதீங்க. நெக் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சாவது கேப் விடுங்க. ஏன்னா சீம் அலவன்ஸ் விடணும். ஏன்னா நம்ம பேட்டர்ன் பண்ணக்குள்ளே எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் தான் பண்ணோம். எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாத்தில் தான் கொடுப்போம். ஸோ பேப்பர் பேட்டர்னை எக்ஸாக்டாக கிளாத்தில் ஃபோல்டட் சைடில் எக்ஸாக்டாக வச்சு பின் பண்ணுங்க. ஸோ பின் பண்ணுறது ஆல் ஓவர் பின் பண்ணணும், எல்லா சைடுமே பின் பண்ணணும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பின்னிங் வெரி மஸ்ட். ஏன்னா பின் பண்ணலனா உங்களுக்கு வந்து அந்த ஈவனான லைன்ஸ் வராது, லைன்ஸ் சம்டைம்ஸ் கிராஸாக போகும். அதுக்காக பின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டிச்சிங் எல்லாத்துக்குமே பின் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணணும். ஸோ எவ்வளோ பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்னோட எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டர்ன் பண்ணக்கூட நமக்கு தேவையான லென்த்து நமக்கு வந்து பேட்டர்ன் ஷீட்டில் இல்லை. ஸோ டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் நமக்கு வேண்டிய லென்த்தை மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து கீழே எனக்கு 42 இன்ச் வேணும். ஸோ அதனால் 42 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலோட வித் வந்து 1 1/4. ஸோ கீழே ஃபோல்டிங் வந்து எனக்கு 1 இன்ச் வேணும். ஸோ அதே ஸ்கேலை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங்க்காக. ஸோ இது வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்காக எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கனெக்ட் பண்ணுங்கள். பேட்டர்னோட ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம கீழே ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணியிருக்க லைன் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே பின்னை டிஸ்டர்ப் பண்ணி ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அதனால் நான் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி கீழே ஃபேப்ரிக்கோட லைன் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம பேட்டர்னோட எக்ஸாக்ட் மார்க்கிங், பேட்டர்ன் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவோட எக்ஸாக்ட் மார்க்கிங்கை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாக்ட் லைனிங் மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுப்போம். எக்ஸ்ட்ரான்றது நம்ம ஃபேப்ரிக்குள்ளே இஃப் இன்கேஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், அதுக்காக கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். இந்த பேட்டர்ன் தான் நம்மளோட பாடியோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். நம்ம கொடுக்குற ஸ்டிச் எல்லாமே இப்போ மார்க் பண்ணுறோம்ல, இந்த மார்க்கிங் மேலே தான் வரும்.
ஸோ ஆர்மில் கொடுக்குற ஸ்டிச்சு, சைடில் கொடுக்குற ஸ்டிச் எல்லாமே இப்போ மார்க் பண்ணுற மார்க்கிங் மேலே தான் வரும். அதனால தான் நான் வந்து உங்களை பேட்டர்ன் பின் பண்ணிக்க சொன்னேன். ஸோ பின் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் மூவ் ஆகாது, நீங்கள் கொடுக்குற லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறேன் இங்கே மார்க் பண்ணுறதுக்கு, நீங்கள் மார்க்கிங் சாக் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். நெக்குக்கு வந்து 1/4, ஷோல்டருக்கு வந்து 1 சென்டிமீட்டர், ஆம் பாட்டுக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 1 சென்டிமீட்டர், பேக்குக்கு 1 சென்டிமீட்டர் கொடுக்கணும். சைடில் பாடியோட சைடில் வந்து 1 இன்ச் இல்லை 1/1/4. ஸோ ஃபுல்லாக ஃப்ரம் த டாப் ஆஃப் த செஸ்ட்லேருந்து பாட்டம் வரைக்கும் 1 இன்ச் இல்லை 1/1/4 கொடுக்கலாம். ஸோ நெக்குக்கு, ஷோல்டருக்கு, ஆம்க்கு, சைடுக்கு, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். எப்போ போனாலுமே 1/1/4 தான் வந்து சைடுக்கு, 1/4 தான் நெக்குக்கு, 1 சென்டிமீட்டர் தான் ஷோல்டருக்கு, ஆம் பாட்டுக்கு. ஸோ இனிஷியல் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1/4 நெக்கு ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வேணால் நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா பழகுன அப்புறம் 1/4 வச்சுக்கலாம். ஸோ இப்போ டேப் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா 1/4 மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணோம் பேட்டர்னோடது, இப்போ எக்ஸ்ட்ரா 1/4 மார்க் பண்ணுறேன். ஸோ 1/4 டாட்டட் லைன்ஸ் வச்சுட்டேன். ஸோ இப்போ 1 சென்டிமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணும். டேப்பை பேக் சைட் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும். அகெயின் ஆம்லி 1 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்காக நான் டேப் வச்சு காட்டுறேன். நீங்கள் ஒரு 5-6 சல்வார்ஸ் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 எவ்வளோ, 1 சென்டிமீட்டர் எவ்வளோன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்லே ஈஸியாக பண்ணலாம். இந்த இப்போ நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி உங்களுக்கு கெஸ் வந்துடும். 1/4 இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், 1 சென்டிமீட்டர்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ கொஞ்சம் நாள் வந்து நீங்கள் டேப் வச்சு பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ சைடில் வந்து 1/1/4 நான் மார்க் பண்ணுறேன். ஸோ லைன் பாருங்கள், நான் ஆர்ம்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சைடுக்கு போகிறேன். ஸோ சிலர் வந்து ஷார்ப்பில் இப்படி பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஆர்ம்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சைட் லைன் வரணும். இந்த ஸ்கேலோட வித் வந்து 1/1/4. ஸோ நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ். அகெயின் ஸ்கேல் யூஸ் பண்ணி அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணி 1/1/4 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டில் த எண்ட் நம்ம குர்த்தாவில் மார்க் பண்ணோம்ல, ஃபுல் லென்த் ஆஃப் த டாப், அது கம்ப்ளீட் மார்க்கிங் முடிஞ்சிச்சு. நான் கிளியர் விசிபிலிட்டி, உங்களோட விசிபிலிட்டிக்காக மார்க்கரில் சீம் அலவன்ஸ் லைன் எல்லாத்தையும் டார்க் பண்ணுறேன். ஸோ நமக்கு சீம் அலவன்ஸ் லைனுன்றது கட்டிங்க்கு மட்டும்தான் தேவை. நம்ம பேட்டர்ன் வச்சு எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணோம்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே தான் வரணும். ஸோ அதை மிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எக்ஸாக்டான மார்க்கிங், கட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணாலே உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ வெய்ஸ்ட், ஹிப், அப்புறம் செஸ்ட்டில் மார்க் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸ்லலாம் நம்ம நாச்சஸ் கொடுப்போம். நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ளே இந்த நாச்சஸ்லாம் அலைங் ஆனாலே உங்கள் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம மார்க் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஆர்ம் மட்டும்தான் மார்க் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணுன்னா, ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு பார்ட் இருக்கும், ஃப்ரண்ட் இருக்கும் பேக் இருக்கும். அதில் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணும். அதே மாதிரியே நெக் மார்க் பண்ணக்குள்ளே நம்ம பேக் மட்டும்தான் மார்க் பண்ணியிருப்போம் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணிக்கணும். ஒன்றா வச்சு கட் பண்ணக்கூடாது. இந்த ஓவரால் கட்டிங்கை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கான மார்க்கிங் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கட் பண்ணணும். இங்கே நான் இப்போ மார்க்கரில் மார்க் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எப்பயுமே மார்க்கர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பயுமே நான் சீம் அலவன்ஸ் தான் மார்க்கரில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க்கரில் பண்ணலை. ஏன்னா என்ன ஆகும், சம்டைம்ஸ் மார்க்கர் வந்து ஃபேப்ரிக்கில் ஸ்ப்ரெட் ஆகும்,
அதனால் எப்பயுமே மார்க்கர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட விசிபிலிட்டிக்காக இப்போ நான் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பென்லாம் நிறையா வந்துருச்சு, இந்த ஹீட் எரேசபிள் பென் அந்த மாதிரிலாம். ஸோ அது உங்களுக்கு மார்க் பண்ணக்குள்ளே நல்லா கிளியராக தெரியும். அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எவாப்ரேட் ஆகிடுது. ஆனால் அந்த மாதிரி பென்னை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே கூட, ஒரு ஸ்க்ராப் ஃபேப்ரிக், இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதோட கார்னரில் லைட்டாக செக் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதை எவாப்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். அது ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒரு ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் நம்ம டைரெக்டாக எல்லாத்தையும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் செக் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் ஆம் பார்ட் கட் பண்ண டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்த தான் நான் சொன்னேன். ஸோ நான் கட் பண்ணுற இடத்த பாருங்கள், ஆம்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி சைடில் கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான பாடி ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் லைன் போட்டிருக்கோமோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ கட்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேக் நெக் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் மார்க் பண்ணும், அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் மார்க் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம டூ லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும், அதை டிவைட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாச்சஸ் கொடுத்துப்போம். ஸோ செஸ்ட் லைனில் ஃபோல்ட் பண்ணி நாச் கொடுக்குறோம். இது எதுக்குன்னா நம்மளோட சைடு ஸ்டிச் வந்து கரெக்டாக இந்த நாச் அலைங் ஆகி சைடில் தான் வரணும். அதே மாதிரி சைட் ஸ்டிச்சு போடும்போது இந்த வேஸ்டோட நாச் எல்லாமே அலைங் ஆச்சுன்னா உங்களோட ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், ஸ்டிச் எல்லாமே நீட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹிப் வெய்ஸ்ட் அப்புறம் செஸ்டில் கொடுத்துக்கிறேன். வேணும்னா இந்த ஷோல்டர்லேயும் கொடுத்துக்கலாம், இந்த நெக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டூ லேயர்ஸை பிரிக்க போகிறோம். ஸோ பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒரு லேயரை மடித்து விட்டுட்டேன். எக்ஸாக்டாக வைங்க, நம்ம எக்ஸாக்டான மார்க்கிங் பண்ணியிருக்கோம், அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் கார்பன் வந்து இங்கே ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு கார்பன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். ஸோ ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கார்பனும் சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன் சேஃப்டி பர்பஸ்க்கு. ஸோ கீழே வச்சுக்கோங்க ஃபேப்ரிக் வந்து, அந்த பிளெயின் சர்ஃபேஸ் வந்து ஃபேப்ரிக் பார்த்த மாதிரி இருக்கணும். நெக்கை வந்து ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ட்ரேசிங் வீல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பென்சில் எடுத்து அந்த நெக் மேலேயே ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரேஸ் வந்துடுச்சு. ஐ திங்க் கேமராக்கு இது விசிபிளாக இல்லை, பட் எனக்கு தெரியுது அங்கே ட்ரேஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ அகெயின் ஆர்ம் கிட்ட வச்சு அதே மாதிரியே ஃப்ரண்ட் ஆர்மை நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் ட்ரேஸ் வந்துடுச்சு. ஸோ மார்க்கிங் பென்சில் எடுத்து ஸோ ட்ரேஸ் லைனை நான் டார்க் பண்ணுறேன். ஸோ அகெயின் இது எக்ஸாக்ட் மார்க்கிங் ஆஃப் த நெக். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டு தான் இதை கட் பண்ணணும். நம்ம பேக்குக்கெலாம் எப்படி எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணி சீம் அலவன்ஸ் விட்டோமோ அதே மாதிரியே நெக்குக்கும் 1/4 சீம் அலவன்ஸ். நான் ஃப்ரீ ஹேண்ட்லே பண்ணுறேன், நீங்கள் டேப் யூஸ் பண்ணுங்கள். 1/4 சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் மார்க்கிங் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆர்மை நான் டார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆர்மில் பார்த்தீங்கன்னா பேக் ஆர்மும் ஃப்ரண்ட் ஆர்மும் ஸ்டார்டிங் ஸ்டேஜும், இப்போ நான் மார்க் பண்ணுறேன்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபினிஷ் ஆகிற எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கும். மிடில் மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே போகும், அது ஃபிட்டிங் பர்பஸ்க்காக. நம்ம சுருக்கம் வரக்கூடாதுன்றதுனால ஃப்ரண்ட் ஆர்ம் எப்பயும் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணுறோம்.
ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆர்முக்கு சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணிருக்கோம்ல அந்த லைனில் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் ஆர்மும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் பேக், ஸோ பேக் இது, ஃப்ரண்ட் இது. ஃப்ரண்ட்டோட ஆர்ம் கொஞ்சம் உள்ளே போகும். ஸோ அதை வச்சு ஃப்ரண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஒரே மாதிரி வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து உள்ளே போகும். கட்டிங் அப்படி தான் கொடுக்கணும். ஸோ சைட் நாச்சஸ் எல்லாமே அலைன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் எடுங்க. ஸோ நம்ம கட்டிங் முடித்தோடனே சைடில் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸோ டூ லேயர்ஸ் இருக்கணும். ஸ்லீவோட சீம் அலவன்ஸ் மிடில் பார்ட் வந்து ஃபோல்டில் இருக்கணும். ஆர்ம் பார்ட்டில் 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சைடில் வந்து 1 1/4 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். பாட்டமில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் ஃபோல்டிங்ஸ் பாருங்கள். மொத்தம் 4 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கணும். 2 ஃபோல்டிங்ஸ் அப்படி இருந்தால் தான் 4 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபோல்டர் சைட் நம்ம பக்கம் இருக்கணும். வச்சுட்டு பேட்டர்ன் எடுங்க. ஸோ ஸ்லீவோட பேட்டர்ன் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த 1/2 இன்ச்ன்றது சல்வேஷ் பக்கமாக இருக்கணும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பக்கமாக இருக்கணும் ஸ்லீவோட பாட்டம். ஸோ ஆர்ம் பார்ட் வந்து எப்பயுமே டாப்பில் இருக்கணும். ஸோ ஃபோல்டட் பேட்டர்னோட ஃபோல்டட் பார்ட் வந்து ஃபோல்டட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் வைங்க. வச்சுட்டு எதாவது வெயிட் வச்சுக்கோங்க, இல்லைனா பின் பண்ணிக்கோங்க. வெயிட் எதுவும் இல்லைனா பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எக்ஸாக்ட் மார்க்கிங், பாடிஸ்க்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. சீம் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஆர்ம் பார்ட்டுக்கு. ஸோ எவ்வளோ கொடுக்கணுமோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேப் யூஸ் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறேன். நீங்கள் பண்ணக்குள்ளே டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ச் ஏற்கனவே விட்டு தான் ப்ளேஸ் பண்ண பேட்டர்னை, அதனால் பாட்டமில் மார்க் பண்ண வேண்டாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிடில் நாச் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவில் நாச் கொடுத்துட்டு இது வந்து நான் பேக் ஆர்ம் ப்ளேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம். ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் மார்க் பண்ணும். அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டர்னையும் ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணக்குள்ளே நம்ம மிடில் பார்ட்டுக்கு வந்து அந்த மிடில் நாச் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிடில் நாச் கொடுக்க சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கொஞ்சம் உள்ளே போகுது பாருங்கள். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜும் எண்டிங் ஸ்டேஜும் ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் மிடில் மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே போகும் ஃபிட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ எக்ஸாக்ட் மார்க்கிங் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சீம் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்முக்கும் ஒரு நாச் போட்டு வச்சுடுங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ளே ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு மடித்து மடித்து பார்க்க வேணாம். நாச் வர்றது ஃப்ரண்ட்டுன்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பாடிஸும் ஸ்லீவ்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து க்ராஸ் பீஸ் எடுக்கணும் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ஸ். க்ராஸ் பீஸ் இருக்கணும் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. சிங்கிள் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க போதும்.
டிபெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேப்ரிக் நிறையா இருந்தால் சிங்கிள் எடுத்துக்கலாம், கம்மியாக இருந்ததுன்னா டபுள் லேயர் போட்டுக்கூட ஒரு நிறைய பீசஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஜாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி ஒரு சிங்கிள் லேயர் நான் தனியாக எடுக்கிறேன். ஸோ க்ராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு வித் ஆஃப் த க்ராஸ் பீஸ் வந்து எனக்கு 1/4 வேணும். ஸோ எப்பயுமே க்ராஸில் எடுக்கணும், அப்போ தான் ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாது, க்ராஸில் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரெச் ஆகும். க்ராஸ் பயாஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா பயாஸ் ஸ்ட்ரிப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேலோட வித் வந்து 1/4. ஸோ வித் ஆஃப் த ஸ்ட்ரிப்பும் நமக்கு 1/1/4 இருக்கணும், அதனால் நான் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன் லைனு. ஸோ நல்லா க்ராஸாக வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், மார்க்கர் யூஸ் பண்ணக்கூடாது, நான் விசிபிலிட்டிக்காக மார்க்கர் யூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ இந்த ட்ரெஸ்மே ஸ்டிச் பண்ண அப்புறம் இந்த மார்க்கிங் லைன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியே தெரிஞ்சுது. ஸோ இது ரஃப் ஃபேப்ரிக்ன்றதுனால நான் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 ஸ்ட்ரிப்ஸ் வேணும், அதனால் நான் லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணி எடுங்க. ஸோ க்ராஸ் பீஸ் கட் பண்ணோடனே நம்ம கட்டிங் பார்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஸ்டிச்சிங் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ராஸ் பீஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் நடுவில் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள், எனக்கு எப்போ டைம் இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எங்களோட ஆன்லைன் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், ஹாப்பி ஸ்விங்.